வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 27. ஸோ இதுலேயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்குறோம். டே நம்பர் 27ல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்குறோம். டே நம்பர் 26 to 30 இது வரைக்குமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். ஸோ இன்றைக்குரிய நாளில் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான், பேசிக் ஃபார்முலா தான். டேஷ் ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. இப்போ ஒரு அமௌண்ட் நம்ம குறித்து அதிலிருந்து இவ்வளோ தள்ளுபடி வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது விற்ற விலை. ஓகேவா? ஒரு குறித்த விலையிலேருந்து இவ்வளோ தள்ளுபடி பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டும் தள்ளுபடி பண்ணி விற்றுடலாம். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அதை விற்ற விலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பூச்சட்டி ஒன்றை ரூபாய் 528 விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டு விற்றதுனால எத்தனை சதவீத லாபம் கிடச்சிருக்கு, 20% லாபம் கிடச்சிருக்கு. அப்போது எப்பவுமே அந்த லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது 100%லேருந்து நம்ம கம்பேர் பண்ணி, இப்போ லாபம் அப்படின்னா 100%லேருந்து 20%. அப்போ 120% அமௌண்ட்டு தான் இந்த 528. ஓகேவா? அதை ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 25% லாபம். அப்போது 125% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகே, 100%லேருந்து இப்போ ஆக்சுவலாக அவங்க இந்த 528 விட்டதுனால ஆல்ரெடி எத்தனை சதவீத லாபம் கிடச்சிருச்சு, 20% லாபம் கிடச்சிருச்சு. அப்போது 120 தான் இந்த அமௌண்ட்டு. இப்போ அவங்க கேட்குறது 25%. அப்போ எக்ஸ்ட்ரா 5% மட்டும் இருந்தால் போதும், 125 வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சாவே போதும். ஓகேங்களா? இப்போ இதை கிராஸ் மட்டும் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த ரெண்டு நம்பரை சிம்பிளை பண்ணிவிட்டு அடுத்து இந்த ரெண்டு நம்பரை சிம்பிளை பண்ணலாம். முடிஞ்சதுக்கப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த 5 சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 25 அப்படின்னு இருக்கும். இங்கே 2, 4 24 இருக்கும். இப்போ நீங்கள் 24 இந்த 528 சிம்ப்ளை பண்ணலாம். ஒரு 24 2 24 48 மறுபடியும் 52 42 போச்சுனா மீதி 4 இருக்கும். அப்போ மறுபடியும் 48 அப்போ 2 times வரும். இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 25 × 22, கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த நம்பரை வந்துட்டு 2 × 11 பிரிங்க, 2 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 50. அப்போ 50 × 11 தானே, 50 × 11 550. ஓகேங்களா? 550 தான் அந்த 25% லாபத்தில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானதான். முத்து ஒரு மயிலுந்து வண்டியை ரூபாய் 850,000 வாங்கினார். அதை ரூபாய் 25,000 லாபத்திற்கு விற்பனை செய்ய விரும்பினார் எனில் மயிலுந்தின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதானே. அவங்க வாங்கின அமௌண்ட்டு 850,000. அடுத்து அவங்க லாபத்துக்கு எவ்வளோ குவிக்கணும்னு நினைக்கிறாங்க, 25,000 லாபத்துக்கு. அப்போது இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா விற்பனை விலை கிடச்சிரும். 8,50,000 25,000 ஆட் பண்ணோம்னா 875,000. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். 20 பொருள்களின் வாங்கிய விலையும் எக்ஸ் பொருட்கள் விற்ற விலையும் சமம். இதில் லாப சதவீதம் 25% எனில் விற்ற பொருட்களின் எண்ணிக்கையானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொருட்கள், அதாவது சதவீதமோ அமௌண்ட்டோ இந்த மாதிரி கொடுக்காம பொருட்கள் ரெண்டு, வாங்கிய பொருட்கள் விற்ற பொருட்கள் சமம் அப்படிங்கிற கான்செப்டில் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு பேசிக் ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்போ சதவீதம் அப்படிங்கிறது லாபம் நஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்குந்தா, இப்போ சதவீதங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, வாங்கிய பொருள் மைனஸ் விற்ற பொருள் டிவைடட் பை விற்ற பொருள் இன்ட்டு 100. இதை தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பொருட்கள் கான்செப்டில் இந்த கான்செப்டை மைண்டில் வச்சிங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன, வாங்கிய பொருள் என்ன 20, விற்ற பொருள் தெரியாது எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அதே விற்ற பொருள் தான் நம்ம கீழே நோட் பண்ணுறோம், இன்ட்டு 100. இதுலேருந்து எத்தனை சதவீத லாபம் கிடச்சிருக்கு, 25% லாபம். ஓகேவா? இப்போ இந்த 25% லாபத்தை தான் நம்ம இங்கே நோட் பண்ணோம். நீங்கள் 25/100 போட்டுற வேணாம். ஓகேவா? இது கன்ஃபியூஸ் ஆகிரும். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். இந்த 25 இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 அடிச்சு கொடுக்கலாம், அதாவது 25 அடிச்சு கொடுத்தா 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மேலே இருக்க 4 வந்துட்டு மேலே இருக்க நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும், 4 × 20 = 80 அப்படின்னு வரும். சாரி, 80 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு 4x அப்படின்னு வரும். இப்போ இங்கே டிவைடில் இருக்க எக்ஸ் என்னாகும், ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது மல்டிப்பிளாக மாறும். அப்போ இங்கே எக்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த மைனஸ் 4x ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போனால் +4x மாறும். அப்போ ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது, அங்கே ஒரு +4x 5x. 5x வேல்யூ தான் அந்த 80. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, 1 × 5
இங்கே ஒன்று பேலன்ஸ் மூணு 30 வருமா, 30 அப்படின்னா ஆரஞ்சா 30, அப்போ எக்ஸோட வேல்யூ 16 ஓகேங்களா, 16 ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இதை மைண்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். அஞ்சாவது க்வெஸ்சன் பாருங்கள், ரொம்ப பெரிய க்வெஸ்சன் தான், ஆனால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வணிகர் தன்னிடமுள்ள ஒரு பகுதி அரிசி 8% லாபத்திற்கும் மீதியை 18% லாபத்திற்கும் விற்பனை செய்ததில் மொத்தமுள்ள 500 கிலோ அரிசிக்கு 10% லாபம் பெற்றார். அவர் 18% லாபத்திற்கு விற்ற அரிசியின் அளவானது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதில் இப்போ இல்லை என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 கிலோ மொத்தம் இருக்குது, அதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காரு, ஒரு பகுதி அடுத்து இன்னொரு ஒரு பகுதி. ஓகே, ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்காரு. இப்போ ஒரு பகுதி அரிசியை வந்துட்டு 8% லாபத்துக்கும் இன்னொரு பகுதி அரிசியை 18% லாபத்துக்கும் விற்றுருக்காரு. அவருக்கு மொத்தத்துக்கு எத்தனை சதவீத லாபம் கிடச்சிருக்கு, இதை ரெண்டே சேர்க்கும்போது 10% லாபம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கிறத இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் அந்த மாதிரி கான்செப்டை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போது 8% லாபத்துக்கு ஒரு வேல்யூ, 18% லாபத்துக்கு ஒரு வேல்யூ, இது ரெண்டு லாபம் சேர்க்கும்போது அவருக்கு மொத்தமாக 10% லாபம் கிடச்சிருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி ரெண்டுக்கு சென்ட்ரில் நோட் பண்ணும். இப்போது க்ராஸாக நீங்கள் மைனஸ் பண்ணணும். இப்போ 18 - 10 8%. ஓகேங்களா, அடுத்து நீங்கள் பெரிய நம்பர் சின்ன நம்பர் தான், நீங்கள் மைனஸு வரும் ப்ளஸ் வரும் அப்படிலாம் யோசிக்க வேணாம். அடுத்து இதை க்ராஸாக நீங்கள் மைனஸ் பண்ணணும். அப்போ 10 - 8 போனிச்சு அப்படின்னா பேலன்ஸ் 2%. ஓகேங்களா, இதுதான். இப்போ இந்த இதில் நீங்கள் பர்சன்டேஜ் ரெண்டு சைடுமே பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிரும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டால் அடிச்சு கொடுத்தா இங்கே 4 வரும், இங்கே 1 வரும். இதுதான் அந்த 4:1 தான் அவங்க அந்த ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்க ரேஷியோ. ஓகேவா, இந்த மாதிரி மொத்த வேல்யூ கொடுத்து ஒரு ரேஷியோ இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரேஷியோட கூடுதல் 4 + 1 என்ன 5x அளவு தான் அந்த மொத்த அளவு. இது மாதிரி நம்ம நோட் பண்ணுவோமா, இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் என்ன, எக்ஸோட வேல்யூ மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 100 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா, இனி நம்ம அளவு என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரேஷியோவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்படி தானே பண்ணுவோம். இப்போ இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், 8% லாபத்துக்கு உள்ள பங்கு என்னென்னா அதுக்கு நேராக என்ன இருக்கோ அதுதான். அப்போ 4 × x 400. அதே போல் 18% நேராக இருக்கிறது என்ன, இந்த 1 இருக்கா, அப்போ 1 × 100 தான். ஓகேவா, இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்துக்கு 500 வந்துருச்சா, 400 + 100 = 500 வந்துருச்சு. 8% உள்ள பிரித்த பகுதி என்ன, 400. 18% பிரித்த பகுதி 100. அப்போது 100 கிலோ அப்படிங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 6வது க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு வியாபாரி ஒரு பொருளை ரூபாய் 1200 வாங்கினார், பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்தி குறித்த விலை ஆக்கினார், இதற்கு 20% தள்ளுபடி கொடுத்து விற்றார் எனில் விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் காண்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வாங்கின அமௌண்ட்டு 1200. ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு என்ன, அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்தினார், பின்னாடி 20% தள்ளுபடி கொடுத்துட்டார். அவங்க கேட்குறது என்ன, விற்பனை விலையும் லாப சதவீதமும். இந்த மாதிரி ரெண்டு கேட்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு லாப சதவீதம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஓகே, லாப சதவீதம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் விற்பனை விலை என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா இந்த பர்சன்டேஜ், உயர்த்தின பர்சன்டேஜும் தள்ளுபடி பர்சன்டேஜ், இது ரெண்டு மட்டும் இருந்தாவே போதும். எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த எக்ஸ் லாபத்தை வந்துட்டு ப்ளஸில் எடுத்துக்குவோம், தள்ளுபடியை மைனஸில் எடுத்துக்குவோம். அப்போ -y -xy/100, இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, ஒரு லாபமும் ஒரு நஷ்டமும் அந்த கான்செப்டுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஒரு உயர்த்தின அளவும் ஒரு தள்ளுபடி அளவுக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ எக்ஸுங்கிறது என்னென்னு பார்க்குறோம், உயர்த்தின அளவு 30 மைனஸ் தள்ளுபடி அளவு 20 -30 × 20/100. ஸோ இங்கே இருக்க இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது 2 - 6 தான். ஓகேவா, அப்போ 30 - 20 - 6. இப்போ இதிலேருந்து மைனஸ் டம் என்ன, -26. ஓகேவா, 30 - 26 போனிச்சு அப்படின்னா பேலன்ஸ் 4% தான் லாபம். ஓகேவா, அப்போது எங்கே லாபம் இருக்குது, இந்த இதில் தான் லாபம் இருக்குது. ஓகேவா, இதில் இல்லை, இது ரெண்டில் மட்டும்தான் ஈஸியாக வேலை முடிஞ்சா. என்ன அப்படின்னா இந்த 1200 அவர் லாபம் 4% மட்டும்தான், அந்த 4% மட்டும் கண்டுபிடிச்சி இங்கே ஆட் பண்ணாவே போதும். 4% என்ன, 2 0 கேன்சல் பண்ணால் 1%. அப்போ 1 × 12 × 4 தான் 4%. 12 × 4 என்ன, 48. அப்போ மொத்தத்துக்கு 1248. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, இது அமௌண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதோட லாப சதவீதம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா
பெரிய நம்பரிலே வந்து நிற்கும், நம்ம சிம்பிளை பண்ணுறதுல கொஞ்சம் டைம் ஆயிடும். அதே இது ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ஈஸியாக அந்த லாபம் என்ன, அந்த பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஏழாவது க்வெஸ்சன் பாருங்கள், சசி ஒரு வீட்டை ரூபாய் 2,77,000 வாங்கினார், பின்பு அதன் உட்புறங்களை 2,25,000 மேல் அழகுபடுத்தி அதை 40% லாபத்திற்கு விற்றார் எனில் அந்த வீட்டின் விற்பனை விலை என்ன அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அவங்க வாங்கின அமௌண்ட்டு என்ன, 2,77,000. அடுத்தது உட்புறங்களை செலவு பண்ணுறாரு, செலவு பண்ணுறதும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம், அடக்க விலையில் சேர்த்துக்குவோம், எவ்வளவு, 2,25,000. ஓகே, அப்போ மொத்தத்துக்கு அவங்க செலவு பண்ண அமௌண்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 27,00,000 ப்ளஸ் 2,29,00,000, இந்த 75,000 சேர்ந்தால் 100,000 மாறும். அப்போ மொத்தத்துக்கு எவ்வளோ லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க, 30,00,000 செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் அந்த அடக்க விலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதிலிருந்து தான் எவ்வளோ லாபத்துக்கு நினைக்கிறாங்க, 40% லாபத்துக்கு. அப்போ இதில் 40% கண்டுபிடிச்சு இதில் ஆட் பண்ணாவே போதும். இப்போ இந்த 2,0 இந்த 2,0 நீங்கள் சிம்ப்ளை பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து மல்டிபிள் தான் நம்ம பண்ணணும், 4×3=12. ஓகேங்களா, 12க்கு அப்புறம் எத்தனை ஜீரோ சேர்க்கணும், இந்த 4 0 ப்ளஸ் இங்கே இருக்க 1 0, 5 0 சேர்க்கணும். ஓகேங்களா, அப்போ 5 0 சேர்த்தோம்னா 1,200,000. ஓகேவா, அப்போ இதிலருந்தே தெரியும், ஆல்ரெடி 30,00,000 ப்ளஸ் 1,200,000 அப்படின்னா 42,00,000. ஓகேங்களா, கரெக்டாக நோட் பண்ணு, 42,00,000 ஆப்ஷன் சீதா, அதற்கான சரியான ஆன்சர். ஜீரோ சேர்த்துல ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம், 8வது க்வெஸ்சன் பாருங்கள், மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் 4,275 விற்பதால் அவருக்கு 5% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அமௌண்ட்டு என்னது, 4,275 விற்றதுனால 5% நஷ்டம் ஆயிடுச்சு. அப்போ ஆல்ரெடி 100% இருந்து அந்த 5% நஷ்டம் ஆயிடுச்சுன்னா 95% வேல்யூ தான் இந்த 4,275. இதிலிருந்து அவங்க என்ன கேட்குறாங்க, 5% லாபம் பெறணும். அப்போது 100% கிடச்சா ஒரிஜினல் வேல்யூ கிடச்சிரும், அதிலேருந்து ப்ளஸ் 5, ஓகே, அதுதான் லாபம். அப்போ 105% என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாவே போதும். ஓகேவா, இப்போ இதில் இருந்து 5 சிம்ப்ளை பண்ணோம்னா இங்கே 2 1 வரும், இங்கே 1 19 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, 1 9 அப்படிங்கிறது வரும். இப்போ நீங்கள் 19 சிம்ப்ளை பண்ணுங்கள், இந்த வேல்யூம் இந்த வேல்யூம். இப்போ ஒரு 19 19, 2 19 ஆகும், 38 போனஸ் அப்படின்னா பேலன்ஸ் 47 பார்த்தோம்னா 2 19 தான் அடங்கும். ஓகேவா, அப்போது 47×38 போனஸ் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் 17×8 போனஸ் அப்படின்னா பேலன்ஸ் 9. ஓகேவா, இப்போ இங்கே 9 இருக்கும், இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 5, அப்போ 95 இருக்கா, 95 இருந்துச்சு அப்படின்னா 19×5 95. ஓகேவா, இப்போ 225 அந்த சைடு இருக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ எதை ரெண்டை மல்டிபிள் பண்ண போகிறோம், இந்த 225 இந்த கிராஸாக இருக்க இந்த 21, ஓகேவா, 21 இதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ இது என்ன பண்ணலாம், 20 மல்டிபிள் பண்ணிவிட்டு அடுத்து இந்த 1 மல்டிபிள் பண்ண போகிறேன், அது உங்களுக்கு கன்வீனியன்ட், நீங்கள் எப்படி மல்டிபிள் பண்ணால் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் 20 மல்டிபிள் பண்ண அப்படின்னா 225 2 மல்டிபிள் பண்ண அப்படின்னா 450. அப்போ 20 ஒரு 0 மட்டும் சேர்த்தா போதும், இனி 1 மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள், 1 25 225 அதே வேல்யூ தான். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும், 4,725 4,725 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம், 9வது க்வெஸ்சன் பாருங்கள், அருண் ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை 15,000 வாங்கி அதனை 15% நஷ்டத்திற்கு விற்றார் எனில் அத்தொலைக்காட்சி பெட்டியின் விற்பனை விலை என்ன அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதில் வாங்கின அமௌண்ட்டு 15,000், ஓகேங்களா, வாங்கின அமௌண்ட்டு 15,000, விற்ற விலை கேட்குறாங்க, எத்தனை சதவீத நஷ்டத்துக்கு விற்றுட்டாங்க, 15% நஷ்டம். அப்போது இதில் 15% என்னன்னு கண்டுபிடிச்சி இந்த 15,000 மைனஸ் பண்ணிடலாம். 15% என்ன, இதுலேயே 10% 1,500, 10 மட்டும் கேன்சல் பண்ணலாம். இதில் பாதி தானே, 10 தானே 5%, ஓகே, அப்போ 5%னா இதில் பாதி 1,500, பாதி 750. ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 15% கிடச்சிரும். அப்போது இங்கே 5, இங்கே 2 2,250 நஷ்டத்துக்கு விற்றாச்சு. அப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வித்த விலை என்னென்னு தெரிஞ்சிடும், 0. இங்கே 10 வரும், 10 5 போனஸ்னா 5, இங்கே 9 தான் இருக்கும், 9 2 போனஸ்னா 7, இங்கே 4 தான் இருக்கும், 4 2 போனஸ்னா 2. அப்போது 12,750 ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம்,
பத்தாவது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் இதே ஃபார்மெட் தான். ஒரு ஒலிபெருக்கே ரூபாய் 768 விற்பதால் ஒரு நபருக்கு 20% நஷ்டம் ஏற்படுகிறது. 20% லாபம் கிடைக்க ஒலிபெருக்கே அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 768 ரூபாய்க்கு விற்றதுனால எத்தனை சதவீதம் நஷ்டம் ஆயிடுச்சு? 20%. அப்போது 100 அந்த 20 மைனஸ் பண்ணோம்னா 80%. 80% அளவு தான் இந்த 768. அவங்க என்ன கேட்குறாங்க, 20% லாபம் கிடைக்கணும். அப்போது ஒரிஜினல் வேல்யூ 100% இருக்கும், அதோடு சேர்த்து இந்த 20% லாபம் கிடைக்கணும். அப்போ மொத்தத்துக்கு 120% என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாவே போதும். ஓகேவா? இதான் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோவும் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் 8 இந்த ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1/8 இங்கே 9 72 பேலன்ஸ் 4 48னா 6 48. அப்போ இங்கே என்ன இருக்குது, 96. நீ மல்டிபிள் பண்ண நம்பர் 96 12 நம்ம மல்டிபிள் பண்ணணும். இதுதான் 96 × 12 தான் மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர். 96 நீங்கள் 10 மல்டிபிள் பண்ணுங்கள், 960. இனி 2 மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள், 6 × 12 = 2 பேலன்ஸ் 1, 9 × 2 = 18 ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இங்கே 15 × 5 பேலன்ஸ் 1, இங்கே 11, 1152. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதில் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.